வணக்கம், வெல்கம் டு ரிலாக்ஸ் தமிழா. நான் உங்களுடைய ஆர்முசாமி பேசுகிறேன். நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இதுவும் கடந்து போகும் என்பது பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பல்வேறு விதமான இன்ப துன்பங்கள் மாறி 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 நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூடயே வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அதுக்காக ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டால் அவங்களை வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் நடக்கணும், இல்லை ஒரு துக்கமான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து நம்மளுடைய வாழ்விலே இரட்டுற கலந்த ஒரு இது இல்லையா. அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு துன்பம்னு வரும்போது அதை பார்த்து பயந்து படபடத்து போய் ஒரு பதற்றத்தில் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே கூட ஒரு தெரியாமல் சில பேர் ஈவன் தற்கொலை என்ற முயற்சி கூட சில பேர் போயிருக்கிறாங்க இல்லையா. நம்ம கண் கூடாகவே பார்க்க முடியுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு இதை நம்ம ஃபேஸ் பண்ணுறது, ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு கதை மூலமாக சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் சிறப்பாக ஆண்டு வந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இருந்தாங்க. அந்த பாதுகாப்பு அமைச்சர் பார்த்திங்கன்னா, அண்டை நாடுகளில் எப்படி நிலவரம் இருக்குது, எப்படி நம்ம பார்டரில் எப்படியெல்லாம் வெளிநாட்டு சக்திகள் உள்ளே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப திறமையாக கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு திறமையாக இவருடைய திறமையை பாராட்டி அந்த மன்னரும் அவருக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து பாராட்டியிருக்கிறாங்க. இதை வந்து அந்த மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இவர் மேலே கொஞ்சம் பொறாமையாயிடுச்சு. என்ன இது, நம்மளும் இவரை மாதிரி ஒரு அமைச்சர் தானே, ஏன் இவருக்கு மட்டும் மன்னர் வந்து நிறையா பரிசு கொடுக்குறாங்க, அவரை வந்து இப்போ முன்னால் வைக்கிறாங்க எதுனாலுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமையாயிடுச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, இவரை எப்படியாவது இந்த பாதுகாப்பு அமைச்சரை எப்படியாவது நம்ம வந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் சேர்ந்து. உடனே என்ன பண்ணுறாங்க, மன்னர்கிட்ட போய் எல்லாருமே முறையிடுறாங்க, மன்னா மன்னா இந்த மாதிரி இவர் அந்த பாதுகாப்பு அமைச்சர் வந்து உங்களுடைய சீட்டில் உட்காரதுக்கு அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு, அதுக்காக வெளிநாட்டு சக்திகள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இதை ஒரு படையை திரட்டிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டு மாதிரி ஒரு மன்னருக்கு கொடுத்தாங்க. உடனே மன்னர், ஆஹா, இந்த பாதுகாப்பு அமைச்சர் வந்து நம்மகிட்ட இத்தனை வருஷமாக காலங்காலமாக நமக்கு வந்து நம்பிக்கையாக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தானே, இப்போ என்ன அப்படி ஆயிட்டான் மாறிட்டான் என்னன்னு தெரியலையே, சரி அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பாதுகாப்பு அமைச்சரை தூக்கு தண்டனை கொடுத்துருங்க, பாதுகாப்பு அமைச்சருக்கு தூக்கு தண்டனை இப்போ உடனே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவை சொல்லிடுறாரு. ஆனால் அந்த தூக்கு தண்டனைக்கு முன்னால் அவர் என்கிட்ட இத்தனை வருஷமாக நம்பிக்கையாக இருந்திருக்கிறாரு, அதனால் அவருக்கு கடைசியாக ஏதாவது ஆசை இருந்ததுன்னா அதை நிறைவேற்றிவிட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னர் ஆணையிடுகிறார். உடனே அந்த சிறைத்துறை அதிகாரி அவரை கூப்பிட்டு, அந்த பாதுகாப்பு அமைச்சரை கைவிலங்கு போட்டு கூப்பிட்டு தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த சிறை அதிகாரி கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்ததுன்னா சொல்லுங்கள், மன்னர் வந்து அதை எங்களை கண்டிப்பாக கடைசி ஆசையை நிறைவேற்றி வைத்துட்டு தான் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிறை அதிகாரி சொல்கிறாரு. உடனே அந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஆமாம், என்னுடைய எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, நீண்ட நாள் ஆசை, அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் அது வந்து கம்ப்ளீட்டாக முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த பாதுகாப்பு அமைச்சர். உடனே அந்த சிறை அதிகாரி கேட்குறாரு, அது என்ன உங்களுடைய ஆசை, கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறேன், அந்த பூனையை வந்து பறக்க வைக்கணும், என்ன எப்படியாவது பறக்க வச்சிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை, இன்னும் அது வந்து நிறைவேறலை, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், இன்னும் நிறைவேறாமல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அப்படின்னா நான் வந்து உங்களை இன்றைக்கி தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது உங்களுக்கு, நீங்கள் வந்து உங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு வாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு போங்க, உங்களுடைய ஆசை முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறை அதிகாரி சொல்லிட்டாரு. உடனே அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃபு சந்தோஷப்பட்டு கேட்குறாங்க, என்னங்க இன்றைக்கி தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருந்தாங்களே, உங்களை பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா, எப்படி வந்தீங்க, எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா வந்து
நடந்தது சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு மன்னர் இப்படி சொன்னார், அதனால் நான் என்னுடைய கடைசி ஆசையும் சொன்னேன். ஸோ கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு தூக்கு தண்டனை, அதாவது இன்றைக்கி நடக்க இருந்த தூக்கு தண்டனையை நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறேன். என்னுடைய கடைசி ஆசை நிறைவேற்ற பிறகு தூக்கு தண்டனை எனக்கு உண்டு, அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் என்னுடைய தண்டனையை தள்ளி தான் போட்டிருக்கேன், தண்டனையிலேருந்து நான் முழுவதுமாக விடுதலை பெறலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே எதனால் அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் கேட்குறாங்க. ஆமாம், இப்போ எனக்கு வந்து என்னுடைய தலையானது துண்டிக்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் கொஞ்சம் இதை தள்ளி போகிறேன்னு வைங்க, இந்த தூக்குத்தண்டனை கொஞ்சம் தள்ளி போடும்போது ஒருவேளை மன்னரே கூட மனம் திருந்தி மனம் மாறி என்னுடைய தூக்கு தண்டனையை நீக்கிவிடலாம். அப்படி இல்லைனா என்னுடைய நான் இது நாள் வரை நான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உதவி பண்ணியிருக்கிறேன், அவங்களில் ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஸோ பார்ப்போம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், என்னுடைய மரண தண்டனையை கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கிறேன். ஸோ இன்பிட்வீன் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிடலாம், அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கான முயற்சிகளையும் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. சரி, உங்களுக்கு எந்த ஒரு பதற்றமுமே இல்லையா இந்த மாதிரி அவர் தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லை, நான் அப்படி பதற்றம் அடைந்தேன்னா, நான் வந்து தெளிவில்லாமல் இருந்தேன்னா எனக்கே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஆயிரும், அதை என்னுடைய செயல்கள் எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஆனால் நான் பதட்டமே படலை, என்னுடைய நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு என்னுடைய தூக்கு தண்டனையை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கேன வழிய தூக்கு தண்டனையிலிருந்து நான் அதற்கு அரசுக்கு மீறி நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் போச்சு, அரசருக்கும் தெரிய வந்தது இந்த மாதிரி மற்ற அமைச்சர்கள் தான் இந்த பாதுகாப்பு அமைச்சரை இந்த மாதிரி பொய் பழித்து இந்த ஒரு சிக்கலில் வர கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மன்னருக்கும் தெரிய வந்தது. ஸோ உடனே மன்னர் என்ன பண்ணிட்டார், தூக்கு தண்டனையிலிருந்து இந்த பாதுகாப்பு அமைச்சருக்கு விடுதலை கொடுத்தார். ஸோ மன்னரும் ரொம்ப ஹாப்பியாக, நல்ல வேளை நம்ம வந்து ஒரு பெரிய தவறு நடக்க இருந்ததை நான் நல்லபடியாக தடுத்து விட்டேன், கடவுளுக்கு நன்றி என்று சொன்னார். இவரும் அமைச்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னல் என்று வரும் பொழுது பதற்றப்படாமல் நம்மளுடைய அதில் இருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த இன்னல்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அதுக்கான பிளானை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அதை நோக்கி நாம் பிரயாணித்தால் கண்டிப்பாக அந்த இன்னலிலிருந்து வெளியே மீண்டு வரலாம், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதுக்காக அதை விட்டுட்டு நமக்கு வந்து பெரிய துயரம் வரப்போதே அப்படின்னு அவசரமாக நம்ம வந்து வேறு ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை, அது தீமையாகவே முடியும் ஒழிய நன்மை ஒருபோதும் கிட்டாது. அதனால் இந்த சூழ்நிலையும் நம்மளுடைய வாழ்வில் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத, ஏன்னா நன்மை தீமை இரண்டுமே இரட்டுற கலந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ இதையும் நாம் கடந்து செல்வோம் என்ற ஒரு மனோதிடத்தை உருவாக்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதை பற்றி தீர்மானித்து அதில் ஈஸியாக எளிமையாக நம்மளால் வெளிவர முடியும். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரியான இன்னல்கள் வரும் பொழுது அதை பரபரப்புடன் கையாளாமல் தெளிவாக ஆராய்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய துன்பம் வந்துச்சுன்னா உடனே படபடப்பாக ஒரு முடிவு எடுக்காமல் 5 நிமிஷம் உட்காந்து எதனால் வந்தது, இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். அதை நீங்கள் எப்பயுமே கவனத்தில் வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.